ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான தகுதி வந்து மினிமம் வந்து நீங்கள் எயித்து முடிச்சாலும் நீங்கள் டென்த்து முடிச்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் உங்களுக்கு சேலரி இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு டிஏ அலவென்ஸ்லாம் இருக்குது இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாப் தான் இது ஸோ இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டறினா பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கனால வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைன் இருக்கும் இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க ஜூன் டென் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான வேகன்சி வைஸ் பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வரையாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க எஸ்சிக்கு வந்து ஒரு நாலு வேகன்சி இருக்குது ஸோ ஓபிசிக்கு ஏழு இடபிள்யூஎஸ்க்கு மூணு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு மட்டும் வேகன்சி இல்லை அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை யூஆர்ஆர் கேட்டகரிக்கிறவங்க வந்து எஸ்டியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ யுஆருங்கிறது வந்து காமனான கேட்டகரி எல்லா கேட்டகிரில இருக்கிறீங்கமே எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறீங்கமே இதுக்கு வந்து எலிஜிபிள் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்டி லா வேகன்சி நீங்க வந்து யூஆர் மூலியமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வேகன்சி இருக்கு சோ உங்களுக்கு வந்து பாருங்க சேலரி லெவலுமே வந்து நைன்டீன் தௌசண்ட் இருந்து அப் அப்டூ சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் பிளஸ் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்குது இல்ல ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்கிட்ட உங்களுக்கு சேலரியே வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி சென் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டியா இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேன் இருக்குது தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலிடா டிரைவிங் வந்து உங்ககிட்ட இருக்கணும் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கு டிரைவிங் வந்து உங்ககிட்ட இருக்கணும் ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் வந்து ஸோ கசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது சைன் வாங்கின அந்த காப்பியும் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோடு நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வந்து பாருங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இந்தியன் போஸ்டர்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து யூசிஆர் மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டும் பே பண்ணணும் ஸோ அதில் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் எந்த விதமான ஃபீஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து மீது இருக்கிற கேடரி எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் ஸோ அந்த யுசிஆர் காப்பியை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பாருங்கள் ஃபோட்டோவில் வந்து மேலே உங்கள் ஃபோட்டோ ஓட்டி அது மேலே வந்து கசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட நேம்லருந்து ஃபாதர் நேம் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ உங்களோட செல்ஃபோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் உங்களோட லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கசட் ஆஃபீஸர் நீங்கள் சைன் வாங்கின லைசன்ஸ் காப்பி அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட ஃபோட்டோவில் வந்து நீங்கள் அதே மாதிரி சைன் வாங்கியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க யூசிஆர் காப்பி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான இந்த யூசிஆர் காப்பி அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ ஸ்கிரீனில் தெரிவிக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜூன் டென்னுக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம வந்து அந்த போஸ்டல் கவர்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டாஃபுன்னு போட்டு ஸ்டாஃப் கார் டிரைவர்னு அதில் மென்ஷன் பண்ணி ஸோ ஃப்ரம் டூ அட்ரஸ் கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனு ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கு காப்பர் ட்ரின்ஸ்மித்து பெயின்ரு டயர்மேனு எலக்ட்ரிஷன் வந்து ஒரு அஞ்சு டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து எயிட்டின்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்ச்சிஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வீசு பாருங்கள் கம்யூனிட்டி வரையா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிக்கோங்க சேலரி லவலையும் பாருங்க நைன்டீன் தௌசண்ட் நைண்ட்ரில் வந்து உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் வந்து நீங்கள் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த லெலவன் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மெக்கானிக்னா மெக்கானிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அதோட உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து அந்த ரெலவன் ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டுருக்காங்க ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே வந்து பாருங்க இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஓடி கசட் ஆஃபீஸ்ட்டு சைன் வாங்கி ஸோ உங்களோட நேம்லருந்து என்னென்ன டீட்டெயில்ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ஸோ உங்களோட செல்ஃபோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து இதுக்கும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான யூசிஆர் காப்பி வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்குவாங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் டென் தான் லாஸ்ட் டேட் இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் அதனால் டேட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஜூன் டென் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மோஸ்ட்டாக உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்